வணக்கம். காளி அஷ்ட கர்ம மாந்திரீக பிரயோகம் முறை, இது மாந்திரீக பாடன்றதுனால நான்காம் பாடமாக உங்களுக்கு போறது வந்து வேதனம். வேதனன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா காளி மாந்திரீகத்தில் அஷ்டகர்மத்தில் வேதனம் என்று சொல்லக்கூடிய இதை பிரயோகம் படுத்தணும்னு கேட்டீங்கன்னாக்கா மிகவும் கவனமாகவும் சிறிது கூட கவனம் செதறல் இல்லாமல் செய்து நீங்க சாதிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கலை தான் இது. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த வேதனமாகப்பட்டது ஒரு மனிதனின் அறிவை மட்டும் இல்ல, மனதையும் கலக்கி அவனுடைய வாழ்நாளே அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கெட்ட செயல் தான் நம்ம இந்த வேதனைன்றது. பைத்தியமாக்குறது, மனநலம் குன்றணும் செய்யறது, மனநலம் குன்றி உடல் நலம் குன்றி வாழ்க்கையில வந்து எத்தகைய செயல்களையும் செய்ய முடியாமல் ஒரு மனிதன் வாழ்ந்தும் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் தவிக்க விட்டு தெரு தெருவாகவும் ஊர் ஊராகவும் மனசை வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு மன கஷ்டப்பட்டு அலைந்து திரிந்து மரணம் கூட விளைய வைக்கக்கூடிய ஒரு மகத்தான மிகப்பெரிய ஒரு தீய செயலாகப்பட்டது வேதனம். இதை செய்யணும்னு கேட்டீங்களனாக்கா அடிமனது வலிக்கிற மாதிரி யாரெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்களோ, ஒருத்தரை வந்து நல்லவங்களை வந்து மனிதாபிமானமே இல்லாத அவங்கள கஷ்டப்படுத்துறவங்களையும், அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளுமே உழைத்து தன்னுடைய வேர்வைய வந்து சிந்தி அதுக்கப்புறம் அதை வந்து பணத்தை வச்சுக்கிட்டு இருந்து அபகரிக்கிறவங்களும் ஏமாத்துறவங்களும் பொய் சொல்றவங்களும், அது மட்டும் இல்லாம பல வகையில பெண் முதல் கொண்டு வந்து, ஆனா நம்மளுடைய இந்த காளி மாந்திரிகத்துல வந்து பெண்களை வந்து ஏமாற்றி, அதாவது திருமணம் செய்து கொள்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாற்றி அவங்களுடைய இச்ச ஆசைகளுக்காக அவங்கள பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஆட்களுக்கு வந்து வேதனை செய்ய சொல்லியிருக்கு. ஏங்க பொம்பளைங்களை மட்டும்தான் அப்படி செஞ்சா சயனமா, ஆம்பளைங்களை எத்தனையோ பெண்களை ஏமாத்திட்டு போயிடறாங்க, அவங்களெல்லாம் வந்து எதுவும் செய்யவே கூடாதான்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய புராண கதைகள்ல பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பத்திலிருந்தே பல வகையான மாந்திரீகத்திலையும் பல வகையான மாந்திரிக கலை சித்து விளையாட்டுகளில வந்து பெண்களை காப்பாத்ததான் சொல்லியிருக்காங்க, பெண்களை அழிக்க சொல்லல. அப்படி பெண்களை அழிப்பதற்காக முன்ன சென்ற ஒவ்வொருத்தரும் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு உயிர் விட்டுருக்காங்க. அது எப்படிதான் ஒரு சக்தினே தெரியல அது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மாந்திரிகத்தில் வந்து பெண்களை வந்து வஞ்சிக்க கூடாது, பெண்களை வந்து வசியம் பண்ணக்கூடாது, பெண்களை வந்து தன்னுடைய சொந்த ஆசைகளுக்காக அவங்களுடைய வாழ்க்கைய வந்து பல வகையில துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பெண்கள் தவறு செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கும். அப்ப ஆண்கள் தவறு செய்த மாட்டா காரணங்கள் இருக்காதான்? இருக்கு. ஆண் வந்து வெளியில இருக்கிறவங்க, பெண்கள் வந்து வீட்டுல இருக்கிறவங்க, வீட்டை கட்டி காக்குறவங்கள வந்து பாதுகாக்கணும் தான் சொல்லியிருக்கதே தவிர அவங்கள வஞ்சிக்கணும், அவங்கள வந்து கொடுமைப்படுத்தணும்னு சொல்லல. அதனாலதான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன். சரி, இந்த வேதனம் அதான் கேட்டீங்கன்னாக்கா ஒருத்தர் பைத்தியம் ஆக்குறதுன்னு சொல்லியிருக்கேன். அது எப்படியெல்லாம் செய்யணும், எந்த நாள்ல செய்யணும், எந்த விதத்துல செய்தோம்னா வேதனை ஆகிறது. அந்த வேதனை ஆகிறத வந்து ஒரு ஒரு கொலமுயற்சி செய்யறவங்களையோ ரவுடி சார் அதை கேட்டீங்கன்னாக்கா அராஜகம் செய்யறதும் கெட்டவரும் துர்மார்க்கர்களையும், அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா தாய் தகப்பனை வந்து வஞ்சிக்கிறவங்களையும், பெண்களை வந்து குடும்பப்படுத்துறவங்களும், பெண்களை வந்து அழிக்கிறவங்களும், பெண்களை வந்து சீரழிக்கிறவங்களையவும், அது மட்டும் இல்லாம ஊருக்கு அடங்காதது வீட்டுக்கு அடங்காதது பல வகையில வந்து மக்களுக்காக துன்பத்தை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பவர்களுக்கு வேதனை செய்யலாம் சொல்லியிருக்கோம். போதுங்களா? இதோட விளக்கமா சொல்லணும்னா முடியாது, சொல்லிட்டேன். அப்படின்னு பாத்தீங்களானாக்கா எல்லா வகையிலும் செய்யலாமா? இப்படிதான் சொன்னாக்கா இந்த வகையில் இருக்கிறவங்கள கண்டிப்பா நீங்க வேதனை செய்யலாம். இந்த வேதனை செய்யறதுக்கு முக்கியமான நாள் அமாவாசை வருது இல்லைங்களா, அமாவாசை முடிஞ்சு மறுநாள். அது என்ன நாள்ன்றத ஒவ்வொரு ஊர்ல ஒரு அமாவாசை முடிஞ்சோன்னு அரமோட்டன்னு ஒரு ஊர்ல சொல்லுவாங்க, அதனால பாட்டி என்ன சொல்றாங்க ஒண்ணு, அது ஒண்ணு இருக்கு. இதுல வந்து நீ எதை எடுத்துங்க, அமாவாசை முடிஞ்சு மறுநாள், அதுக்கு மறுநாள் வந்து வளர்ப்பிற வந்துடும். அதனால அமாவாசை முடிஞ்சு மறுநாள் திதி எடுத்துக்க, எடுத்து அன்னைக்கு செய்யலாம். அன்னைக்கு செய்யலாம், அதை விட்டுட்டு செவ்வாய்க்கிழமை செய்யலாம், அதை விட்டீங்கனாக்கா சனிக்கிழமை செய்யலாம். செவ்வாய்க்கிழமை செய்யும் போது சனி ஓரைய பயன்படுத்தணும், சனிக்கிழமை செய்யும் போது செவ்வாய் ஓரைய பயன்படுத்தணும். எதுக்காக சனிக்கிழமை செய்யும் போது செவ்வாய் ஓரைய பயன்படுத்தணும்னாக்கா செய்து கொடுத்தது பீசும் மாறாம பல வகையில நன்மைகளை கொடுக்கறதுக்கு அந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கலாம் தாராளமா.
அது மட்டும் இல்லாம கெட்ட நாட்களில் எல்லா வகையான வேலைகளும் செய்யலாம். ஆனா இந்த வேதனத்துக்கு மாமிச உணவும் சுருட்டு அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இந்த என்ன பிராந்தி தான் சாராயம் அதாவது கேட்டீங்களா மது மாமிசம் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா புகைப்பிடிக்கிறது எதுவானா வச்சு செய்யலாம் நீங்க தாராளமா, இதுதான் செய்யணுன்றதுலாம் கிடையாது. ஆனா அந்த இந்த சக்கரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க, இந்த சக்கரத்துல வந்து என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னாக்கா அந்த தகுட்டுல எழுதும் போது இதுக்கு பன்றியோட ரத்தம் தேவைப்படும். இதுதான் இதுல இருக்கிற விஷயமே. அந்த ரத்தத்தை வச்சு நீங்க செய்யணும் தாராளமா. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அதை நான் எப்படி செய்யறதுன்னு கூட உங்களுக்கு வீடியோ போடுவேன். அதெல்லாம் வந்து யூடியூப்ல வந்து இது கிடையாது, ஒரு சில விஷயத்துங்களை செய்யக்கூடாதுன்ற கண்டிஷன் இருக்குது, அதனால அதை செய்யறதெல்லாம் கிடையாது. பன்றியோட இறைச்சி, பன்றியோட இறைச்சி சமைச்சு போட்டு அதனுடைய ரத்தத்தை வந்து நான் கொடுக்கக்கூடிய அந்த தகட்டில் என்ன பண்றேன், அதாவது கேட்டீங்கன்னா சக்கரத்துல அந்த தகட்டு அந்த சக்கரத்தை வரைஞ்சி அதுல வந்து நீங்க நசிய நசிய நசியன்றது போறது, அதுக்கப்புறம் மாறு மாறு குத்து குத்து நறுக்கு நறுக்குலாம் வரும், அந்த மந்திரமெல்லாம் நீங்க சொல்லிக்கலாம். ஆனா இந்த வேதனத்துக்குன்னு தனி மந்திரமெல்லாம் இருக்கு. இது வேதனத்துக்கு எட்டு வகையான வேதனை இருக்கு, எட்டு வகையான வசியம் இருக்கு, எட்டு வகையான ஸ்தம்பனம் இருக்கு. ஆனா காளி அஷ்டகர்ம மாந்திரிகத்தில் வந்து இதை மட்டும் நான் போட்டுக்கிட்ட போறேன், அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா உங்களுக்கு நான் சின்ன சின்ன விஷயமா கூட போட்டுக்கிட்டு வரேன். அந்த எட்டு அஷ்டகர்ம மாந்திரிகத்தை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா போதுமான சரிங்களா. செவ்வாய்க்கான செய்யணும்னு சொல்லியாச்சு, சனிக்கான செய்யணும்னு சொல்லியாச்சு, அமாவாசைக்கு மறுநாள் செய்யணும்னு சொல்லியாச்சு. இந்த மாதிரி நாள நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் சீக்கிரமா கை கூடும். இதுக்கு தேவையானது கேட்டீங்கன்னாக்கா ஆடு தீண்டாம் பாலை ஒன்று, எட்டி வேறு இரண்டு, எட்டி விதை மூன்று. இது மூணுமே எடுத்துக்கிட்டு மயான சாம்பலம் கொஞ்சம் எடுத்துக்கணும். நாலாவது வந்து கேட்டீங்கன்னாக்கா அதான் இடிஞ்சு போன வீடோ இல்ல பாழடைஞ்ச புத்தோ அதனுடைய மண்ணும் எடுத்துங்க. இதையும் எடுத்து மயான சாம்பலம்லாம் சேர்த்து அந்த ஆள் வந்து யார வந்து உங்களுக்கு வேதனை பண்ண சொல்றாங்களோ அந்த ஆளுடைய உருவப்படத்தை வாங்கிக்கோங்க. அவங்க அம்மானுடைய போட்டோவோ இல்லை அம்மானுடைய பேரை வாங்கிக்கோங்க. அப்பானுடைய பேர் எப்பவுமே தேவைப்படாது, அம்மானுடைய பேர் தான் தேவைப்படும். அதை வாங்கி அந்த வேதனை சக்கரத்தில் வந்து அவங்களுடைய பேர் ரெண்டு பேர் பேரை எழுதி அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களா சொன்ன மாதிரி அந்த உதிரத்தை பன்றியோட இறைச்சி சமைச்சு போடுறீங்க. மது மாமிசம் எல்லாமே தாராளமாக வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் சாப்பிடதான் கூடாது. இதை செய்து அந்த உருவ பொம்மை செய்து அந்த உருவ பொம்மைக்கு வந்து இந்த உணவை வந்து நீங்க நெய்வைத்தியமாக செய்து அதுக்கு வந்து எலுமிச்சம்பழத்தை பலி கொடுக்கலாம், நீங்க கோழியை பலி கொடுக்கலாம். செய்து முடிச்சு இது எதையுமே சாப்பிடாம அப்படியே பள்ளம் தோண்டி புதைக்கணும். சரி, இந்த சக்கரத்தை நான் சொல்ல போடுறேன். இது மண்டை ஓடு மாதிரியே இருக்கும் அந்த சக்கரம், மண்டை ஓடு மாதிரியே இருக்கும் அந்த சக்கரம். முக்கோண சக்கரம்னு ஒன்று இருக்கு, அது வந்து இன்னொரு பதிவில் போடுறேன். இது மண்டை ஓடு மாதிரியே இருக்கும். ஒரு மனிதனுக்கு வந்து வேதனை செய்யணும்னாக்கா எங்க தெரியுமா குத்தணும், மூளையில குத்தணும். அவனுடைய அறிவை கலைக்கு, அதுக்கப்புறம் மனதை கலைக்கு, அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்கன்னாக்கா தன்னுடைய செயல்களில் வந்து மனமாற்றம் ஏற்பட்டு ஊர் ஊரா திரியிருந்தோம், பைத்தியமா திரியிருந்தோம், பல வகையில் வந்து கஷ்டப்படுறதும், நம்மளோட துணியும் இல்லாம அது ரொம்ப கோராமே சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு சிரமமாக இருக்கும் இந்த வேதனைன்றது. ஏன்னு கேட்டீங்களானாக்கா ஒரு குழந்தைங்களா இருக்கும், அந்த குழந்தைங்களை வந்து கொடூரமா தாக்குறவங்களவே, பெண்களை வந்து பல வகையில் வந்து சிரமப்படுத்தி அசிங்கப்படுத்துறவங்களவே, தாய் தகப்பனை வந்து மதிக்காம அவங்கள வந்து கை நீட்டி அடிக்கிறவங்களவே, யார் எதுக்கும் துணிஞ்சு மற்றவங்களுக்கு உதிரம் சிந்துற அளவுக்கு வந்து அவங்களை அடிக்கிறவங்கள, மனசு வலிக்கிற மாதிரி செய்யறவங்கள, தினம் தினமும் அவர்களை பார்த்தாக்கா ஊர் பயப்படுது, அந்த தெரு பயப்படுது, இவங்க வந்து கொடூரமானவங்க, கெட்டவங்க, கெட்டவங்கன்ற செயல்களை வந்து மிகவும் மோசமான ஆளுங்கன்னு சொல்றவங்கள வந்து போட்டோ வாங்கிக்கோங்க. போட்டோவை வாங்கி இந்த போட்டோவை என்ன பண்ணுறீங்க கேட்டீங்களானாக்கா எப்போ செய்திருந்தாலும் இந்த தவறான வேலைகளை செய்து தெற்கு முகமாக உட்காரணும் சரிங்களா. நான் கொடுக்குற இந்த சக்கரத்தை வாங்கி இந்த சக்கரத்தை வந்து முதல்ல என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா தெற்கு முகமாக உக்காந்துக்கிட்டு வேப்ப எண்ணெயால் விளக்கை ஏற்றி வைக்கணும். வேப்ப எண்ணெயில் வந்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கின் வெளிச்சத்திலேயே உக்காந்து இதை எழுதி அந்த வேப்ப எண்ணெயிலேயே வந்து இதை இந்த தகடை வந்து சுத்திகரிக்கணும். இதுக்கு வந்து புணுக்கு ஜவ்வாது அதுக்கப்புறம் எதுவும் போடுற இந்த சக்கரத்துக்கு, இந்த சக்கரத்தை அதில் ஏறி இந்த மண்டை ஓட்டு சக்கரத்தை ஏறி அதுக்குள்ளே இருக்கிற அச்சாரத்தை நீங்கள் போடாமல், இது வந்து வேதனத்துக்காக போடப்பட்ட அச்சாரம், அதை போடாமல் நசி 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 நசின்னு சொல்லிட்டு எட்டு முறை எழுதணும். புரியுதா? பிரி நசியெல்லாம் கிடையாது, நசி நசி மட்டும்தான். புரியுதா? அதை மட்டும் செய்துட்டு அதுக்கப்புறம் இந்த சக்கரத்துக்குள்ளே இருக்கக்கூடியதை அந்த தகட்டில் எழுதணும். இரும்பு தகடு அந்த மாதிரி வாங்கி என்ன பண்ணி அதில் போட்டு எழுதிட்டு அதை சுத்திகரிக்கிறதும் வேப்ப எண்ணெயில் தான் சுத்திகரிக்கணும். சுத்திகரிச்சு அதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னாக்கா
இதுக்கு உண்டான பேர் அதெல்லாம் வந்து நான் சொன்ன அந்த மண் எல்லாம் எடுத்து இந்த சக்கரத்தை பார்த்துக்கிட்டு வந்து அந்த உருவத்தை வரைங்க மந்திரத்தை சொல்லிக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த உருவத்தை வரைஞ்சி அதான் கேட்டீங்கன்னாக்கா அந்த நான் போடுறேன் இல்லையா அந்த சக்கரை உருவத்தை வரைஞ்சி ஒரு அந்த மயான சாம்பல், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா புத்தோட மண், எட்டி விதை, எட்டி மரத்தினுடைய வேர், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா இந்த பன்றியோட அதோட உதிரம், இது எல்லாம் சேர்த்து ஒன்னா சேர்த்து நல்லா பிசுந்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா ஒரு உருவ பொம்மையாக செய்து அந்த எட்டி வேருக்கு பார்த்தீங்களா அந்த எட்டி வேர் என்ன பண்ணீங்கன்னா கசப்பு நிறைந்த இது வந்து அதை அந்த எட்டி வேரில் வந்து நீங்கள் போட்டு சுட்டு அந்த எட்டி வேர் வந்து முகத்தில் குத்தலாம், அதுக்கப்புறம் ஆடு தின்னாம்பாலை சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஆடு தின்னாம்பாலை வந்து கழுத்துக்கு சுத்தலாம், சுத்திட்டு அவங்களுடைய உருவ பொம்மையை வந்து அந்த உருவ பொம்மையை வந்து அவங்களுடைய ஃபோட்டோவை வந்து மார்பா தலையாண்ட வைக்கிறது ஒரு ஃபோட்டோ, மார்பாண்ட வைக்கிறது ஒரு ஃபோட்டோ. அதாவது கேட்டீங்கன்னாக்கா தலையாண்ட வைக்கிறது இருந்தாக்கா எந்த ஆளை வந்து நீங்கள் வேதனை செய்கிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை தலை பகுதியில் வச்சுட்டு நீங்கள் அந்த ஆடு தின்னாம்பாலும் அதுக்கப்புறம் எட்டி வேர்லையும் எட்டி வேர்லையும் வந்து நீங்கள் வேப்பெண்ணையை தடவி பன்றியோட உதிரத்தை தடவி அதில் வந்து குத்தணும். பன்றியோட முள்ளே வச்சு குத்தலாம், ஆனால் அது வந்து மாரணத்துக்கிட்ட போயிடும், மாரணத்துக்கும் அதுக்கப்புறம் இன்னும் விஷயம் சில விஷயங்களுக்கு தான் நான் பொறுமையாக சொல்லிக்கிட்டே வரேன் சரிங்களா. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நாட்களில் செவ்வாய்க்கிழமை சனி ஓர, சனிக்கிழமை செவ்வாய் ஓர, அமாவாசைக்கு மறுநாள் நாலு நிர்ணயிச்சு தான் செய்யணும். இதெல்லாம் எப்போ வேணாலும் செய்யுது, எதை வேணாலும் பாஸ் பண்ணிடலாம்னு கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு முறை செய்து முடிச்சிட்டிங்கனாக்கா செவ்வாய் சனியே போதுமானது, அமாவாசைக்கு மறுநாள் வரைக்கும் ஜனங்களுக்கு பொறுமை இருந்தால் செய்து கொடுங்க. அன்றைக்கு வந்து என்ன பண்ணி கேட்டீங்கனாக்கா செய்து முடிச்சுட்டு நான் போடுற இந்த மந்திரத்தை வந்து கரெக்டாக 108 உரு கொடுக்கணும். 108 உரு கொடுக்கும் போதும் ஒரு உரு கொடுத்து முடிச்ச உடனே அதான் அந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லி முடிச்சிங்களா, சொல்லி முடித்த உடனே அந்த வேதனை சக்கரம் அந்த சக்கரத்தில் வந்து அந்த கையில் வந்து நீங்கள் ஆடு தின்னாம்பாலினுடைய ஆடு தின்னாம்பாலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க வேறவே, அதுக்கப்புறம் எட்டி வச்சுட்டீங்களா நீங்கள் விளக்கில் வந்து வேப்பெண்ணையை வச்சு கொளுத்தி தெற்கு முகமாக வச்சுட்டு நீங்கள் பார்த்து செய்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த எண்ணெயை எடுத்து தகடு மேலே தடவணும், அந்த ரத்தத்தை எடுத்து அந்த தகடு மேலே தடவணும், புரியுதுங்களா. அந்த எண்ணெயை எடுத்து அந்த உருவ பொம்மை மேலே வச்சு அந்த உருவ பொம்மை செஞ்சீங்க இல்லையா அது மேலே வச்சுருக்கிற ஃபோட்டோ மேலே தடவணும், அவங்க அம்மாவுடைய பேர் மேலே தடவணும். இதை வந்து 108 முறை ஒவ்வொரு முறையும் செய்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா அந்த உருவ பொம்மையை அப்படியே எடுத்து ஒரு மண் பாத்திரம் எடுத்து அந்த மண் பாத்திரத்தில் அந்த உருவ பொம்மையை வச்சுடுங்க. வச்சிட்டிங்களா அது கூடவே அந்த விளக்கு அகல் விளக்கில் வந்து வேப்பெண்ணையை போட்டு எழுத்துனீங்க இல்லையா அது நடு வயிற்று பகுதியில் வச்சுடுங்க தேத்து விளக்கோட. அதுக்கப்புறம் கேட்டால் அந்த வேறு ஆடு தின்னாம்பாலை வேறு, அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா நீங்கள் என்ன செய்கிறீங்க கேட்டிங்கனாக்கா அந்த எட்டி மரத்தினுடைய வேறு எடுத்து இல்லையா அது எல்லாமே சுற்றிலையும் வச்சுட்டு கற்பூரம் எந்த அளவுக்கு வாங்கணுமோ அந்த உருவ பொம்மையை எரியிற அளவுக்கு வாங்கிக்கோங்க. மயான சாம்பல் புத்து மண் இடிஞ்சு போன வீட்டோட மண் இதையெல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு உருவ பொம்மையை செய்துட்டீங்களா அந்த ஆளுடைய காலடி மண், தலைமுடி, துணி, யார் வந்து இது பண்ணுறாங்களோ அவங்களுடைய இது அந்த வீட்டோட மண், வாசலோட மண், இப்படியெல்லாம் மண்ணுங்களெல்லாம் வாங்கி நீங்கள் உருவ பொம்மையை செய்துட்டு அந்த எண்ணெயெல்லாம் அது மேலே போட்டுட்டு அந்த உதிரத்தை அது மேலே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த துணி அது என்னென்ன வைக்கிறீங்களோ அது மேலே வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க கேட்டீங்களானாக்கா நான் சொன்ன இந்த மந்திரத்தை வந்து 108 முறை நீங்கள் உரு கொடுத்துட்டீங்களா இந்த மந்திரம் தான், இந்த மந்திரத்தை வந்து 108 முறை நீங்கள் உரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்க கேட்டீங்களானாக்கா கொண்டு போயிட்டு இன்னொரு மண் பாத்திரத்தை வச்சு அந்த மண் பாத்திரத்தை வச்சு இது மேலே மூடிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணீங்க கேட்டீங்களானாக்கா உங்களுடைய நீங்கள் எழுதுனீங்க இல்லையா அந்த தகடு இந்த சக்கரம் இந்த மண்டை ஓட்டு சக்கரத்தை எழுதுனீங்களா அந்த தகடை வந்து அவங்களுடைய தலைப்பகுதியில் குத்துனாக்கா நம்மளுடைய தொண்டைக்குழி பக்கத்து வரைக்கும் வரணும், அப்படி குத்தணும், அந்த பக்கம் தான் குத்தணுமே. அது குத்திட்டு அந்த வேறு ஆடு தின்னாம்பாலை வேறு எட்டி வேறு இந்த வேறு எல்லாம் கொண்டு போய் கொண்டு மயானத்தில் வந்து அதாவது மயானத்தில் எரிமேடை இருக்கு பார்த்தீங்களா அந்த எரிமேடையான வச்சு கொளுத்தலாம், கொளுத்தணும் கருப்பூரத்தை போட்டு நிறைய கொளுத்திட்டு அப்படியே அந்த மாமிச உணவு இது எல்லாம் ஒன்றா சேர்த்து படையெல்லாம் போட்டிங்க இல்லையா இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து எரித்து அந்த எரிச்சு அந்த பிறத்தை எரிக்கிறாங்களே அங்கே போயிட்டு எரிச்சுட்டு அதை வச்சு அப்படியே பழந்தோடு அங்கேயே போதிக்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா வேறு ஏதாச்சும் ஒரு சவம் அதாவது எங்கே எங்கே போ எரிக்கிறதுக்கு வந்து எரிச்சிட்டோம் அங்கே புதைக்க முடியாதுங்க திடீர்னு ஆளுகள் வராங்க கேட்டிங்களாக்கா ஏதாச்சும் வந்து ஒரு பிணம் இறந்துருக்குது இல்லையா புதைச்சிருக்காங்க இல்லையா அதனுடைய கால் பகுதியில் புதைங்க, புதைச்சிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காத வந்து இந்த ஆளுக்கு செய்தீங்க இல்லையா
அந்த ஒரு உருவ பொம்மையெல்லாம் அதுல வச்சு எரிச்சிட்டீங்களா, இன்னொரு உருவ அந்த உருவ போட்டோ எல்லாம் வச்சு எரிச்சிட்டீங்க இல்லையா, இன்னொரு போட்டோ வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டீங்களாக்கா, எலுமிச்சம்பழத்துல அந்த ஆளுனுடைய பேரையும் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுடைய பேரையும் எழுதி அவங்கள பேர் இவங்க பேர் நசின்ற ஒரு வார்த்தையை மட்டும் எழுதிட்டு தினமும் அந்த போட்டோவை சுத்தி கீழே வச்சு நசுக்கி தூக்கி போடணும். அதே மாதிரி போட்டோவை சுத்தி நசுக்கி தூக்கி போடணும். வேப்ப எண்ணெயில அந்த தகுடை வச்சு கொளுத்தலாம், அதுவும் வேலை செய்யும். எப்படின்னு கேட்டீங்களா, வேப்ப எண்ணெயை வந்து நீங்க விளக்காய் ஏத்துனீங்க இல்லையா, அந்த வேப்பெண்ணை கொண்டு போய் மயானத்தில் ஒருத்தில் வந்து ஒரு மூணு செங்கலை வச்சு மறைச்சி வச்சு தினமும் மாலை நேரத்தில் சூரியன் மறைச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சுட்டு அந்த வேப்பெண்ணில் அந்த தகுடை வச்சு எரிச்சிங்கன்னா கூட கரெக்டாக அவங்க வேதனை ஆவாங்க, அடிப்படும், மண்டையில் அடிப்படும், ஏதாச்சும் ஒரு இதில் வந்து அடிப்பட்டோ ஏதாவது ஒன்று அவங்க வேதனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா, இந்த வேதனம் என்பது வந்து தன்னுடைய சொந்த ஆசைக்காக இருக்கக்கூடாது. இந்த வேதனை செய்யும் போது வந்து யாரையுமே வந்து பல வகையில் துன்புறுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. தனி ஒரு மனிதனாக இருந்து பல பேரை கொடுமைப்படுத்துறவங்க, ஊரெல்லாம் சண்டையா வாங்கிட்டு இருக்கோம், ஊரெல்லாம் வந்து மக்களை வந்து தின தினமும் அவங்கள பார்த்தோன்னா பயப்படுறவங்க, அதே மாதிரி கேட்டீங்கன்னா பல வகையில வந்து மக்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்தி அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறவங்கள தான் இந்த வேதனை செய்யணும். விலங்குகளுக்கு கூட செய்யலாம், விலங்குகளுக்கு செய்யறதுனால தான் மிகப்பெரிய பாவமா இருக்கும். அதனால தான் மனிதர் வந்து பாவம் செய்யறவங்க, விலங்குகள்னா பசிக்காக செய்யறதுனால அதுக்கு செய்யக்கூடாது, மனிதர்களுக்கு தாராளமா செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை செய்யலாம் சொல்லியிருக்கேன். தெற்கு முகமா விளக்கை ஏற்றி வைக்கணும். அதாவது கேட்டீங்கன்னாக்கா, தெற்கு முகமா விளக்கை நீங்க உக்காந்துக்கிட்டு விளக்கை ஏற்றி வச்சுட்டு கரெக்டா கீழே வந்து துணி போட்டுக்கிட்டு உக்காருங்க. அதாவது நீங்க போட்டுக்கிட்டு உக்காருந்தா கருப்பு துணி போட்டுக்கலாம், வெறும் தரையில உக்காந்து மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணக்கூடாது. நான் போடுற இந்த மந்திரமாகப்பட்டது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம்ன்றதுனால இதை வந்து நீங்க 1008 உரு கொடுத்து ஞாபகம் வச்சுக்குங்க. அது மட்டும் இல்லாம 1008 உரு போடும்போது நீங்க மது மாமிசம் போ இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம், ஆனா விடிய காலத்துல யூஸ் பண்ண முடியாது. விடிய காலத்துல வந்து நீங்க அவல் பொறி கடலை அதுக்கப்புறம் வந்து பல வகையான பொருட்களை வச்சு நீங்க செய்துக்குங்க. அதான் பத்தி சூடம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கணி இதெல்லாம் வச்சு நீங்க ஒரு படையல் போட்டு, நான் பச்சரிசி மாவை சொல்லியிருக்கேன், அந்த பச்சரிசி மாவால் உருவத்தை செய்து அங்க வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் அது கரெக்டாக போட்டுட்டு அதுக்கு வந்து நீங்க போட்டுட்டு தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிடி சாதம் அது அந்த ஒரு பிடி அந்த அவல் பிரி கடலை எல்லாம் எடுத்து அதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட எப்படி விட போயிடலாம், அவனுக்கு தப்பே கிடையாது. இதுல வந்து பல வகையான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்குதுன்னு கேட்டினாக்கா, நீங்க மந்திரத்தை பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்க உடம்ப வந்து யாரும் அதான் கேட்டீங்களா, 8 நாள் நீங்க செய்து பாருங்க. நீங்க 8 நாள் செய்யறீங்களா, உங்க உடம்பு மேல வந்து ஏதோ ஒரு ஆத்மா இறங்குற மாதிரியே இருக்கும் அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லும் போது. அது வந்து கேட்டீங்கன்னா, மந்திரத்துக்கும் காளி மாதாய்க்கும் நீங்க அடிமையா இருந்து அவங்களவே கெதின்னு எல்லா வகையான மாந்திரிகத்தையும் எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுக்கிட்டு செய்யறதுனால ஒரு அதை கேட்டீங்களாக்கா, இலவசமா கிடைக்கிற பொருள் தானேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரொம்ப இதுவா நினைக்காதீங்க. நீங்க மட்டும் இந்த மந்திரம் நான் போட்டிருக்கிற அந்த மந்திரத்தை நீங்க கரெக்டா படிங்க. நான் சொல்ற நான் போற அந்த சக்கரத்தை வந்து நீங்க எழுதுங்க, உங்களுக்கு எத்தகையான நன்மைகள் நடக்குது. அதை கேட்டீங்கன்னாக்கா, 48 நாள் போதும் ஒரு மாந்திரிகம் பிரயோகம் பண்ணி வெற்றி பெறத்துக்கு. மந்திர சித்தி என்பது 8 வகையான அஷ்ட கர்மத்துக்குண்டான மந்திரத்துங்களை வந்து வசியமா இந்த மந்திரம், மோகனமா இந்த மந்திரம், ஸ்தம்பனமா இந்த மந்திரம்ன்றது மந்திரத்தை வந்து நீங்க ஸ்தம்பனத்துக்கு இந்த மந்திரம் சொல்லணும். இந்த சக்கரத்தை தான் எழுதணும், இந்த சக்கரத்தை எழுதி போட்டுக்கிறதா சரி அப்படி. வசியத்துக்கு இந்த சக்கரத்தை போட்டாக்கா ஆண் பெண் வசின்றதை வந்து தெளிவுபட அதுக்காகவே நீங்க அதான் கரக்கண்டா ஆளுப்பானவங்க பார்த்தீங்களா, அப்படி வந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். போடுற மந்திரங்கள் எல்லாம் மிகவும் புனிதமான மந்திரமா இருக்கிறதுனால இந்த வேலைகளை செய்யும் போது ஆண் பெண் சேர்க்க இருக்கக்கூடாது, தவறான எண்ணங்கள் மனதுக்குள்ள போகக்கூடாது, இதெல்லாம் கரெக்டா பார்த்து செய்துக்கிட்டு வாங்க. ஒரு விஷயம், சனிக்கிழமை செவ்வாய் ஓற, செவ்வாய்க்கிழமை சனி ஓற, ரெண்டாச்சுங்களா, அமாவாசைக்கு மறுநாள் மூணாச்சுங்களா. இந்த 3 நாள் செய்யறதுக்குன்னா தேவை வேப்பெண்ணெய் தேவை. வேப்பெண்ணெய் வந்து விளக்க வந்து ஏற்றிட்டு நீங்க தெற்கு முகமா உக்காந்துக்கிட்டு கீழே வந்து துணியாச்சு போட்டுக்கிட்டு செய்யுங்க, வெறும் இது தரையில உக்காந்து செய்யாதீங்க. அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா, மரத்தால அதாவது எட்டி மரத்தால பலகை செய்யலாம், அந்த பலகு மேல உக்காரலாம். மாமரத்துல செய்யறீங்களா வசியம் செய்யணும், பலகை செய்யறீங்கன்னாக்கா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு மணிக்கும் வந்து மணி அது கையில் வந்து கேட்டீங்களா, மணி மந்திரம் சொல்றேன் இல்லையா, அது கூட ஒரு சக்தி இருக்கு. அதனால மாந்திரிகத்தை பிரயோகம் பண்றதுக்காக நினைக்கிற நீங்க பொறுமையா உக்காந்து கத்துக்கிட்டு அந்த காளிமா தாயை வந்து அவங்க கிட்ட வந்து இந்த கலையை வந்து பிச்சையா கேட்டு வாங்கிக்கிங்க, வாங்கி இதை வந்து மக்களுக்கு பயன்படுத்தலாம். உங்களுடைய ஆசைகளை தூக்கி போட்டுட்டு நான் ஒரு நல்ல மந்திரவாதி ஆகணும்னு நினைக்கிறவங்க இல்ல, எதிரிகளாலோ துரோகிகளாலோ பல வகையிலும் பல வகையில வந்து வஞ்சிக்கப்பட்டு வாழ்க்கையில வந்து வாழ முடியாம
பல வகையான சித்திரவதைகளை அனுபவித்தவங்களும் கஷ்டமோ நஷ்டமோ அவமானங்களோ நிறைய பேர் உங்களுக்கு கொடுத்துருந்தா, அப்படி வந்து மாந்திரிகர் ஆகணும்னு ஆசையா இருந்தா, குடும்ப தகராறு குடும்ப பிரச்சனை பல வகையான துன்பங்களை கொடுக்கற ஆட்களுக்கு முன்னாடி நீங்க மாந்திரிகர் ஆகணும்னாக்கா, அந்த காளி மாதாயினுடைய அஷ்ட கர்ம மாந்திரிகத்தை நீங்க செய்து நீங்க பயன்பெற்று உங்க நீங்களும் பயன்பெறலாம், உங்க குடும்பத்தையும் பயன்பெற வைக்கலாம். இதெல்லாம் தாராளமா செய்யத்துன வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.